வாய்ப்புகளும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் சொகுசு வேறு கம்ஃபர்ட் வேறு சில பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க என்னை பார்த்தா சொகுசாக இருக்கிற மாதிரி தெரியுதா நான்லாம் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு சிங்கம் ஒன்று கூண்டுக்குள்ளே இருக்குது சர்க்கஸ் கூண்டுக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே அது சர்க்கஸ் கூண்டுக்குள்ளே தான் வளருது ஒரு வயசு வந்ததுக்கு முன்னாடி சிங்கத்துக்கு தெரியுது சிங்கம்லாம் கூண்டுக்குள்ளே வாழறது கிடையாது இதெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது அப்போ நான் காட்டில் வாழ வேண்டியவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தக்க சமயம் பார்த்து கூண்ட விட்டு தப்பிச்சு வந்தது காட்டுக்குள்ள வந்தது முதல் நாள் காட்டுக்குள்ள வந்தவன சிங்கத்துக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அது மாதிரி உருவம் கொண்ட மற்ற சிங்கங்களை பார்க்கும்போது அதுக்கு ஆச்சரியமா இருக்கு அடுத்த நாள் என்ன ஆகுது அதுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது சர்க்கஸ் கூண்டுக்குள்ள என்ன ஆகும் சர்க்கஸ் காட்டி முடிச்சதுக்கு பின்னாடி அதுக்கு தேவையான உணவு அவங்களே கொண்டு வந்து வச்சிருவாங்க ஆனால் காட்டுக்குள்ள யாரும் கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க இல்லையா சரி மற்ற சிங்கங்கள்லாம் எப்படி சாப்பிடுது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் கஷ்டப்பட்டு வேட்டையாடி அடிச்சு சாப்பிடுது இது ட்ரை பண்ணுது ஆனா இதனால முடியல பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு மறுபடியும் கூண்டுக்குள்ளேயே வந்துருது இப்போ இங்கே சர்க்கஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க ஐயோ சிங்கம் ரொம்ப பாசக்கார சிங்கம் திருப்பி நம்ம கிட்டே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா சிங்கம் உண்மையுமே ஏன் வந்ததுங்கிறது அதுக்கு தானே தெரியும் இப்போ இது எதுக்காக நான் சொல்றேன்னா முன்னூத்தறுபத்தஞ்சு நாளும் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் ஆனால் என்னால் முன்னேறவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த வேலை செய்யறதுனால என்னுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சும் அதே வேலையை நீங்க திரும்ப திரும்ப செய்றீங்கன்னு சொன்னா எப்படி சிங்கம் காட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் கூண்டுக்கே வந்ததோ அந்த மாதிரி தானே ஆகுது யோசிச்சு பாருங்கள் அலாமிக்கு